என்ன இங்க குட்டம் கழுதைகள் செத்து போச்சா தள்ள இருக்கு சொல்றா பெண்களுக்கு எங்க எங்க கட்சியில இருக்கிற மாதிரி மரியாதையும் பாதுகாப்பும் இதை நான் அடிச்சு சொல்றேன். என்ன ஒரு கலாம் கதை சொல்றீங்க, உணர்ச்சி பூர்வமான கதையை பேசணுங்க. உணர்ச்சி வசமான கதையா? ஆமா. ஏ ராசா, என் கதையை மதிச்சு நீயாவது வந்து கேட்டீங்க, உனக்கு சொல்லாம வேற யாருக்குதான் சொல்ல போறேன், வா சொல்றேன். இந்த அரசாங்கம் மட்டும்தான் சாமானியர்களை பாதிக்குதுன்னா அப்ப 60 வருஷமா பாதிக்கவே இல்லையா? அந்த செயல்படுங்க. நீ போடுவா பரதேசி, உன வீட்டுல வந்து மிதிக்கிறான். சில இன்னைக்கு கிராமம் நாளைக்கு நகரம் அப்படின்னு நம்ம காட்ட முடியுமா? சிவாஜி படத்துல வரும் தெரியுமா, இன்னைக்கு அப்படியே அவர் நடந்து போயிட்டே இருப்பாரு, அப்படியே கிராம நகரமா மாறும். கிராம நகரமா மாறும், அப்படி மாறுமா? நிறைய வந்து பயன்பட்டு இருக்கிறது தமிழக மக்கள். நிறைய பேருக்கு தெரியாது, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து லிட்டரலி வீடு வீடா போய் ஐயா தர்மம் கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. நீங்க அடிக்கடி ஒன்னு சொல்லுவீங்க, சனாதன தர்மம், சனாதன தர்மம். ஆமா, அதான் சொல்ல வரேன். எங்களுடைய வந்து பாஷ்யக்காரர் சொல்லுவோம், உடையவர் சொல்லுவோம், ராமானுஜர் சொல்லுவோம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? திருப்பியும் நான் அதான் சொல்லுவேன். மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இது வேற மேட்டர். எல்லா கட்சியிலயும் எல்லாம் நடக்கும். ஆற்றங்கரை ஓரத்திலேயோ அல்லது செடி கொடிகளின் மறைவிலேயோ அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டு நடக்கும். அத கட்சி தலைமை எப்படி கரெக்டா ஹேண்டில் பண்றாங்கிறது தான் பாயிண்ட். ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற? நீ தான் பாயிண்ட். மத்த கட்சியில எல்லாம் நடக்காத நடந்துருச்சு. அப்படி அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்தத்துக்கு சோத்த விட்டு லட்டிய திங்கிறா? சோத்த தந்துக்கிறேன். நீங்க அதை சொல்லலாமா? நீ ஒரு பெண் மரியாதையும் பாதுகாப்பு இதை நான் அடிச்சு சொல்றேன். பெண்களுக்கு எங்க கட்சியில இருக்கிற மாதிரி மரியாதையும் பாதுகாப்பு இதை நான் அடிச்சு சொல்றேன். பெண்களுக்கு இந்த கட்சியில அட்லீஸ்ட் எனக்கு இன்னி வரைக்கும் கிடைத்திருக்கிற மரியாதை கிடைத்திருக்கிற டிக்னிட்டி அங்கீகாரம் கண்ணியம் நான் வேற எங்கேயும் பார்த்தது. நல்ல செட்டப் போட்ட வேலைக்காரங்கறதே மறந்துடுவியா? அனுமதிக்கல முட்டாளா? கொஞ்சம் இதை யூஸ் பண்ணுங்க, மூளைய தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. அவர் இந்த நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங். அது அவர் இந்த நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங். தெய்வமா? ஆமா, கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங். அவர் ஒரு கர்மயோகி. கிச்சுக்கால் வலையெல்லாம் யாக்கிட்ட வச்சுக்கிறாத, ஒத்த கால தனியா வெட்டிப்படி. ஒன்னு கிடையாது, அவர் மட்டும் இல்லைன்னா
பயமா இருக்கு யோசிக்க இந்த கொரோனா டைம். அம்மா தெய்வம் மாதிரி வந்து உயிரை காப்பாத்துறாங்க. அவர் மட்டும் இல்லன்னா கிணத்துல போடுங்கடா. அவர் மட்டும் இல்லன்னா பயமா இருக்கு யோசிக்க இந்த கொரோனா பண்ணாரு. ஒன்னும் பண்ணல, இவன் இருந்திருந்தா அவனை பிடிச்சிருக்க முடியாது, இல்லாததுனால பிடிக்க முடிஞ்சது. கொரோனா டைம்ல என்ன நடந்திருக்கும் இந்த நாட்டுக்கு? அவரால்தான் நாட்டுக்கு பயம்ன்றாங்க. அவரால அணி புனைந்த அணியே.